Students, distribution and utilization is one of your theory subject for 6th semester. Okay, so 6th semester le, so distribution and utilization is a theory subject. So that is why so in the video we will discuss it. Okay, so M361 is your subject code. So first, so last semester GTS one we have generation, transmission and switch gear one subject we have studied. So அதுல எது வரைக்கும் படிச்சிருப்பீங்க அப்படின்னா ஸோ ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்துப்போம். ஸோ நிறைய ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் பவர் ஜென்ரேஷன் படிச்சிருப்போம். ஸோ ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் தெர்மல் பவர் ஜென்ரேஷன், அடுத்தது வந்து என்னென்னா நியூக்ளியர் பவர் ஜென்ரேஷன். ஸோ அந்த மாதிரி பவர் ஜென்ரேஷனில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ எப்படி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுறவங்களை பொறுத்து ஸோ அதை டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக பிரிப்போம். ஸோ அதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா தெர்மல் பவர் பிளான்னு சொல்லுவோம். ஸோ தெர்மல் பவர் பிளான்ட்டில் வி ஆர் யூசிங் கோல் அஸ் அ ஃபியூவல். ஓகே, ஸோ அதேமாதிரி நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் நியூக்ளியர் எனர்ஜி யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் ஜென்ரேஷன் சைடு. ஸோ இது அதோட நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, ஸோ நம்ம ஜென்ரேட் பண்ண எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து நம்ம வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும். ஸோ அது வந்து என்னென்னா டிரான்ஸ்மிஷன் சொல்லுவோம். ஸோ அந்த டிரான்ஸ்மிஷனை தாண்டி அடுத்தது இங்கே எங்கே வரணும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன். ஸோ ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில் நிறைய டைப் ஆஃப் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ காமனாக யூஸ் பண்ணுறது வந்து தெர்மல் பவர் பிளான்ட். ஓகே, ஸோ கோல் யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ அங்கே ஜென்ரேட் பண்ணக்கூடிய எனர்ஜி வந்து எங்கே டிரான்ஸ்மிட் ஆகணும் அப்படின்னு சொன்னால், ஸோ டிரான்ஸ்மிஷன் லைன் வழியாக எங்கே வரணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில் எனர்ஜி வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ எவ்வளோ கிலோவாட்டில் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா நார்மலாக 11 கிலோவாட்டில் ஜென்ரேட் ஆகும். ஸோ 11, 11.5, 12 or 13 kV ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை ஜென்ரேட் ஆனது எங்கே வருது அப்படின்னா ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர், ஒரு ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு கொடுக்குறோம். ஸோ அங்கே ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஃபார் எக்ஸாம்பிள் 13 kV வந்து ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில் ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா 13 kV என்ன தான் மாற்றும் அப்படின்னா 220 kV, அப்படி இல்லைனா 500 kV மாற்றும். ஸோ பை யூஸிங் எ ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஓகேயா, ஸோ அங்கேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எனர்ஜியை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் சொல்கிறோம். ஸோ டிரான்ஸ்மிட் ஆகி வருது. ஸோ வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வேறு யூஸிங் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன பண்ணுறோம் இந்த 220 kV என்ன பண்ணுறோம் அப்படின்னா 132 or 66 kVக்கு ஸ்டெப் டவுன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வர்றது வந்து செகண்டரி டிரான்ஸ்மிஷன். ஸோ இது வரைக்கும் என்ன அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் தான் நடந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து 132 or 66 kV 11 kV என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டெப் டவுன் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஸ்டெப் டவுன் பண்ணி அடுத்தது வர்றது என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ டிஸ்ட்ரிபியூஷனில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று ப்ரைமரி அண்ட் செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அப்புறம் தான் எங்கே வரும் அப்படின்னா எண்டு அப்படின்னா கன்சூமர் சைடு. ஓகே, ஸோ கன்சூமர் சைடுக்கு ஃபைனலாக நம்மளோட ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ் அப்படின்னா இண்டஸ்ட்ரிக்கு போகிறதா என்ன அப்படி சொல்லுவோம் அப்படின்னா செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ ஒரு இடத்துல ஜென்ரேட் ஆகக்கூடிய எனர்ஜி வந்து ப்ரைமரி டிரான்ஸ்மிஷனை தாண்டி அடுத்தது வந்து எங்கே வருது செகண்டரி டிரான்ஸ்மிஷனுக்கு வந்து அதுக்கப்புறம் ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அப்புறம் ஃபைனலாக செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா வேர் யூஸிங் ஹோம். ஓகே, ஸோ ஹோம் அப்ளையன்சஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி எல்லாமே செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷனை தாண்டி தான் வரும். ஓகே, ஸோ அதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 11 kV திரும்ப என்ன பண்ணுறோம் ஸ்டெப் டவுன் பண்ணி 400 வோல்ட் அப்படின்னா 230 வோல்ட், 400 or 420 வோல்ட் ஃபார் என்ன அப்படின்னா த்ரீ ஃபேஸ் சிஸ்டம். ஃபார் சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டம் வந்துச்சுன்னா 230 வோல்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டெப் டவுன் பண்ணுறோம். ஸோ இதான் என்ன அப்படின்னா செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஃபைனலாக அப்போ என்ன அர்த்தம் ஒரு இடத்துல ஜென்ரேட் ஆகக்கூடிய எனர்ஜி வந்து டிரான்ஸ்மிஷனை தாண்டி அடுத்து எங்கே வருது அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூஷனில் ரெண்டு, ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வேறு யூஸிங்க டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுது ஸ்டெப் டவுன் பண்ணுது 11 kV 400 வோல்ட் எனது வர த்ரீ ஃபேஸ் சிஸ்டம். ஸோ அதே இது சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டமாக தான் 230 வோல்ட்டுக்கு ஸ்டெப் டவுன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி தான் என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் எனர்ஜி. ஓகேயா, ஸோ இங்கே வரங்க இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் எங்காவது ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில் எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ அங்கேருந்து பை யூசிங் ஏ டிரான்ஸ்மிஷன் கேபிள்ஸ். ஓகே, ஸோ டிரான்ஸ்மிஷன் கேபிள்ஸ் டிரான்ஸ்மிஷன் லைன் வழியாக எலக்ட்ரிசிட்டி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அடுத்து எங்கே வருது அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் சைடுக்கு வருது. ஓகே, ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் நம்ம என்ன வச்சுருக்கோம் யூசிங் ஏ ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஓகே, ஸோ அதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்கிறோம். ஸோ அந்த எனர்ஜி வந்து ஸ்டெப் டவுன் ஆகி ஃபைனலாக இண்டஸ்ட்ரிக்கு போகுது. ஸோ அப்படி இல்லைனா எங்கே வருது அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ் வந்து என்னதான் வருது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, ஸோ இதில் முக்கியமாக புரிஞ்சுட வேண்டிய விஷயம் என்னென்னா சப்ஸ்டேஷன்னா என்னென்னு தெரியணும். ஓகே, ஸோ ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு இடத்துல ஜென்ரேட் ஆகி ஸோ டிரான்ஸ்மிஷன் லைன் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அது எங்கே வருது அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் சைடுக்கு வரணும். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது நடுவில் வந்து ஒரு சப்ஸ்டேஷன் இருக்கும். சப்ஸ்டேஷனில் தான் என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்டெப் அப் பண்ணுறதோ ஸ்டெப் டவுன் பண்ணுறதோ எங்கே நடக்கும் அப்படின்னா இட் இஸ் எங்கே நடக்கும் அப்படின்னா சப்ஸ்டேஷனில் தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா ஸோ அது பக்கத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சப்ஸ்டேஷன் இருக்கும். ஸோ சப்ஸ்டேஷனில் நான் என்ன இருக்குன்னு சொன்னால் இட் கன்சிஸ்ட் ஆஃப் நிறைய காம்பனன்ஸ் இருக்கும், சர்க்கியூட் பிரேக்கர்ஸ், ஐசோலேட்டர்ஸ். ஸோ அதெல்லாம் என்ன நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நார்மலாக இங்கே படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா சப்ஸ்டேஷனில் தான் என்ன நடக்கும் அப்படின்னா எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகும், எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ இங்கே ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில் 13 kV வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வழியே நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டெப் அப் பண்ணுறோம். தட் இஸ் 13 kV வந்து 220 or 500 kV நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டெப் அப் பண்ணுறோம். இதெல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா, இந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் இந்த செட்டப்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் ப்ரெசென்ட் இன் அ சப்ஸ்டேஷன். ஓகே, ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சப்ஸ்டேஷன் சொல்லுவோம். ஸோ அப்போ சப்ஸ்டேஷனாக என்ன, இன் ஆல் தி ரீஜன்ஸ் தி பவர் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டேக்ஸ் பிளேஸ் த்ரூ தி எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன். ஸோ பவர் ஃப்ளோனா என்ன, ஒரு ஜென்ரேட்டிங் சைட்லேருந்து டிரான்ஸ்மிஷன் கேபிள் வருது. ஸோ அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி ஆர் யூசிங் எ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ஓகே, அப்போ டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் என்ன ஆகுது, ஒன்று ஸ்டெப் அப் ஆகுது, அப்படின்னா ஸ்டெப் டவுன் ஆகுது. ஸோ இந்த எனர்ஜி கன்வர்ஷன் தான் எங்கே நடக்குது அப்படின்னு சொன்னோன்னா, இட் இஸ் எங்களை எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன்ஸ் நடக்குது. ஓகே, ஸோ அப்போ எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன்ஸில் என்னெல்லாம் இருக்குது, இட் கன்சிஸ்ட் ஆஃப் பஸ் பார்ஸ் இருக்குது. ஸோ பஸ் பார்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம், ஸோ சுவிட்ச் கியர் இருக்குது, தென் பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஓகே, ஸோ பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ஆக்சிலரிஸ் அதர் டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ தி சப்ஸ்டேஷன்ஸ் ஆர் லொக்கேட்டட் எங்கே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஜென்ரேட்டிங் சப்ஸ்டேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து அவுட்புட்டாக வரக்கூடிய இந்த 13 kV எனர்ஜி வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டெப் பண்ணோம். ஸோ இந்த ஸ்டெப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் பிளேஸ்ட் நியர் தி ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன். ஸோ இது என்ன, இது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஜென்ரேட்டிங் சப்ஸ்டேஷன் சொல்லலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன் சைடில் இருக்கிறது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, டிரான்ஸ்மிஷன் சப்ஸ்டேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சைட் ஃபைனலாக டெலிவரி ஆகக்கூடிய எனர்ஜி இடத்துல இருக்கக்கூடிய சப்ஸ்டேஷன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூஷன் சைட் சப்ஸ்டேஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், சப்ஸ்டேஷன்ஸ் என்ன பண்ணுது, டிரான்ஸ்ஃபார்ம் வோல்டேஜ் ஃப்ரம் ஹை டு லோ. ஸோ ஹை டு லோக்கு எப்படி நம்ம வோல்டேஜை சேஞ்ச் பண்ண முடியும், பை யூசிங் எ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஹை டு லோனா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், அது ரிவர்ஸ் தட் இஸ் லோ டு ஹை. லோ டு ஹைன்னு சொன்னால் வீஆர் யூசிங் எ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, ஸோ சப்ஸ்டேஷனில் என்ன இருக்குது, மெயின்லி இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ பவர் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ அது எதிர என்ன பண்ணுது, ஹை வோல்டேஜ்லேருந்து லோ வோல்டேஜ்க்கு ட்ராப் பண்ணி கொண்டு வருது, அப்படின்னா ரிவர்ஸ், ரிவர்ஸ்னால் லோ வோல்டேஜில் இருக்கக்கூடியது ஹை வோல்டேஜ்க்கு வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ அதான் அங்கே அந்த மாதிரி அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் லொக்கேட் ஆகிருக்கூடிய இடத்த தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வி மே கால் இட் இஸ் அ சப்ஸ்டேஷன் சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ வந்து ஒரு சப்ஸ்டேஷன் வந்து ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜாக சேஞ்ச் பண்ணுறதுக்கும், லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அங்கே நிறைய எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பார்த்தோம், அதே மாதிரி அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, பஸ் பார்ஸ் இருக்கும், ஸோ ஐசோலேட்டர்ஸ் இருக்கும், சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே அதோட ஃபங்க்ஷன்ஸை டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அது வந்து செய்யும். ஓகே, ஸோ அப்போ சப்ஸ்டேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதில் ஒன்று தான் என்ன அப்படின்னா பவர் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ பவர் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுது, வோல்டேஜ் வந்து ஸ்டெப் அப் பண்ணுது, அப்படின்னா ஸ்டெப் டவுன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சப்ஸ்டேஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சப்ஸ்டேஷனில் வந்து மெயினாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் பவர் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். ஸோ அங்கே வேறு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, சர்ஜ் அரெஸ்டர்ஸ் இருக்கும். சர்ஜ் அரெஸ்டர் அப்படின்னா லைட்டிங் அரெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ லைட்டிங் அரெஸ்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ மின்னல் அப்படின்னா அதிகமான ஓவர்லோட்னால ஏற்படக்கூடிய ஓவர் வோல்டேஜெல்லாம் என்ன, ஓவர் வோல்டேஜ்லேருந்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதா என்ன அப்படின்னா, சர்ஜ் அரெஸ்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கும், அது போக என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, சர்க்கியூட் பிரேக்கர்ஸ், ஐசோலேட்டர்ஸ்லாம் இருக்கும். ஓகே, ஸோ அப்போது சப்ஸ்டேஷன் என்ன பண்ணுது, இட் ஃபார்ம்ஸ் அ இம்பார்ட்டன்ட் லிங்க் பிட்வீன் தி ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன், டிரான்ஸ்மிஷன் ஸ்டேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஷன். ஓகே, ஸோ ஒரு லெவல்லேருந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஒவ்வொரு சிஸ்டமாக தாண்டி வரும்போது அங்கே வந்து என்ன அப்படின்னா, இட் கிவ்ஸ் எ லிங்க். ஓகே, ஸோ அப்போ ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து வருது, ஸோ ஒரு சப்ஸ்டேஷன் இருக்குது, அங்கேருந்து வரக்கூடிய எனர்ஜி வந்து திரும்ப டிரான்ஸ்மிஷன் லைன் மூலமாக வருது, அடுத்தது இங்கே வந்து அடுத்த சப்ஸ்டேஷன். ஸோ அந்த சப்ஸ்டேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெலிவரி பண்ணுறோம். தட் இஸ் என்ன அப்படின்னு சொல்கிறோன்னா டிஸ்ட்ரிபியூஷன் சைடுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ பேசிக்கலி அண்ட் எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் என்னெல்லாம் இருக்கும், நம்பர் ஆஃப் இன்கமிங் சர்க்யூட்ஸ். ஓகே, அண்ட் அவுட் கோயிங் சர்க்யூட்ஸ் கனெக்டட் டு ஏ காமன் பஸ் பார். ஓகே, ஸோ என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு காமன் பஸ் பார் இருக்கும். ஸோ இன்கமிங் சர்க்யூட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் இருக்குது, ஸோ வேர் வி ப்ரொடியூஸ் தி எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து இங்கே டிரான்ஸ்மிட் ஆகி வருது. ஸோ இந்த இடங்களில் என்ன இருக்கும் அப்படின்னா, பஸ் பார் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இன்கமிங் சர்க்கியூட். ஓகே, ஸோ இன்கமிங் சர்க்கியூட், இன்கமிங் சர்க்கியூட் எங்கேருந்து எங்கேருந்து வருது, இட் இஸ் கமிங் ஃப்ரம் அ ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, டிரான்ஸ்மிட் பண்ணும். ஓகே, ஸோ டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டெப் அப் பண்ணுவோம். தட் இஸ் 11 kV வந்து 200 kV நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டெப் அப் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஸ்டெப் அப் பண்ணுறதுக்கு அது எங்கே வரணும் அப்படின்னா, இட் கம்ஸ் டு எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன். ஸோ எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷனில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் பஸ் பார் இருக்கும். ஸோ பஸ் பார்ங்கிறது என்ன அப்படின்னா, இன்கமிங் சர்க்கியூட்டையும் அவுட் கோயிங் சர்க்கியூட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு காமன் சிஸ்டம் தான் என்ன அப்படின்னா, பஸ் பார்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது பஸ் பார். ஓகே, ஸோ இன்கமிங் சிஸ்டம், இன்கமிங் சர்க்கியூட்டு. ஸோ அந்த பஸ் பாரோட அவுட் கோயிங் சர்க்கியூட் வந்து எங்கே கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, இட் இஸ் கனெக்டட் டு எ டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் ஆர் டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகே, ஸோ அப்போ ஒரு இன்கமிங் சர்க்கியூட்டையும் அவுட் கோயிங் சர்க்கியூட்டையும் காமன் சிஸ்டமாக கனெக்ட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா, பஸ் பார். ஓகே,
ஸோ பஸ் பார்ங்கிறது என்னென்னா இட் இஸ் எ கண்டக்டிங் ஓகே இட் இஸ் எ கண்டக்டிங் பார் ஒரு கண்டக்டர் தான் ஓகே ஸோ இட் இஸ் எ கண்டக்டர் டு விச் எ நம்பர் ஆஃப் இன்கமிங் ஆர் அவுட் கோயிங் சர்க்யூட்ஸ் ஆர் கனெக்டட் ஓகே ஆனால் எலக்ட்ரிக்கல் பஸ் பார் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ கண்டக்டர் ஆர் அ குரூப் ஆஃப் கண்டக்டர் யூஸ்டு ஃபார் கலெக்டிங் எலக்ட்ரிக்கல் பவர் ஃப்ரம் தி இன்கமிங் ஃபீடர்ஸ் ஓகே இன்கமிங் ஃபீடர்ஸ்லேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கலெக்ட் பண்ணி அதை எங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா அவுட் கோயிங் ஃபீடருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது இன்கமிங் சைடு அப்படின்னா இங்கே பஸ் பார் இருக்கும் காமன் சிஸ்டம் தட் கனெக்ட் தி இன்கமிங் சர்க்யூட் அண்ட் அவுட் கோயிங் சர்க்யூட் ஓகே ஸோ இன்கமிங் சர்க்யூட்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து கலெக்ட் பண்ணி அதை எங்கே கொடுக்கும் அப்படின்னா அவுட் கோயிங் ஃபீடருக்கு கொடுக்கும் ஓகே ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் இட் இஸ் அ டைப் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஜங்ஷன் இன் விச் ஆல் தி இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் எலக்ட்ரிக்கல் கரண்ட் மீட்ஸ் ஓகே ஸோ இன்கமிங் கரண்ட் அண்ட் அவுட் கோயிங் கரண்ட் வந்து காமனாக மீட் பண்ணக்கூடிய இடம் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா காமனாக மீட் பண்ணக்கூடிய ஒரு ஜங்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பஸ் பார்ஸ் ஓகே ஸோ தஸ் தி எலக்ட்ரிக்கல் பஸ் பார் கலெக்ட் தி எலக்ட்ரிக்கல் பவர் அட் ஒன் லொக்கேஷன் ஓகே ஸோ ஒரு காமன் ஜங்ஷனில் வந்து எலக்ட்ரிக்கல் பவர் வந்து இன்கமிங் சர்க்கியூட்ஸ்லேருந்தும் அவுட் கோயிங் சர்க்கியூட்ஸ்லேருந்து கனெக்ட் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பஸ் பார்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் பார்ஸ் தெரியும் இட்ஸ் அ கண்டக்டர் ஓகே ஸோ இட்ஸ் ஒரு கண்டக்டிங் லைன் மாதிரி தான் இருக்கும் ஸோ இன்கமிங் சர்க்கியூட்ஸையும் அவுட் கோயிங் சர்க்கியூட்ஸையும் காமனாக ஒரே லைனில் வந்து மீட் பண்ண வைக்கும் அதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பஸ் பார்ஸ் ஓகே ஸோ இங்கே இருக்குல்ல ஒரு கண்டக்டிங் லைன் மாதிரி போதில்லையா ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் மாதிரி இருக்கா ஸோ இதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பஸ் பார்ஸ் ஓகே ஸோ பஸ் பார்ஸ்ன்றது இட் இஸ் நார்மலியா இட் ஆக்ட்ஸ் அஸ் அ கண்டக்டர் ஓகே ஒரு கண்டக்டிங் லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பஸ் பார்னு சொல்கிறோம் வேர் தி இன்கமிங் சர்க்கியூட் அண்ட் அவுட் கோயிங் சர்க்கியூட் ஆர் கனெக்டட் ஓகே ஸோ சப்ஸ்டேஷனில் வந்து என்னென்ன எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா லோ வோல்டேஜ் சுவிட்ச் கியர் ஓகே அண்ட் ஹை வோல்டேஜ் சுவிட்ச் கியர் இருக்கணும் அண்ட் கண்ட்ரோல் ரூம் பில்டிங் ஸோ ஒரு ஆஃபீஸ் பில்டிங் இருக்கலாம் அப்புறம் ரோட்ஸ் அண்ட் ரயில் ட்ராக் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் ஓகே ஸோ இன்கமிங் லைன் டவர்ஸ் அண்ட் அவுட் கோயிங் லைன் டவர்ஸ் ஸோ இது ரெண்டும் கனெக்ட் பண்ணக்கூடிய இடம் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பஸ் பார்ஸ்னு சொல்கிறோம் ஸோ எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய ஸ்டோர் பண்ணுறதுக்கு வி நீட் அ ஸ்டோரேஜ் ரூம் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஷாப்பு ஆக்சிலரி பவர் சப்ளை ஸ்கீம் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் ஸோ ப்ரொடெக்ஷன் ஸ்கீமில் தான் என்ன வரும் அப்படின்னா சர்ஜ் அரெஸ்டர் வரும் சர்ஜ் அரெஸ்டர் ஆர் லைட்னிங் அரெஸ்டர்னு சொல்லுவாங்க ஸோ பேட்டரி ரூம் அண்ட் லோ வோல்டேஜ் டிசி சப்ளை சிஸ்டம் ஸோ ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம் கூலிங் வாட்டர் சிஸ்டம் ஃபைனலாக ஸ்டேஷன் எர்த்திங் சிஸ்டம் லைட்டிங் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் ஓவர்ஹெட் ஷீல்டிங் ட்ரைனேஜ் சிஸ்டம் சப்ஸ்டேஷன் லைட்டிங் சிஸ்டம் ஃபென்ஸ் அண்ட் கேட் செக்யூரிட்டி சிஸ்டம் ஓகே ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சப்ஸ்டேஷன் சொல்கிறோம் ஸோ அப்போ ஒரு சப்ஸ்டேஷனில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஸோ தீஸ் ஆர் தி எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் ஓகே ஸோ இதெல்லாம் இருக்கிற இடம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சப்ஸ்டேஷன்னு சொல்கிறோம் ஸோ டைப்ஸ் ஆஃப் சப்ஸ்டேஷன் ஸோ சப்ஸ்டேஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸை நம்ம பிரிக்கிறோம் ஃபஸ்ட் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் வோல்டேஜ் லெவல்ஸ் ஸோ வோல்டேஜ் லெவல்ஸ் பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்ஸ்டேஷன்ஸ் வந்து கிளாசிஃபை பண்ணுறோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி சப்ஸ்டேஷனாக இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இஹெச்வி ஹெச்வி எம்வி எல்வின்னு சொல்கிறோம் ஓகே ஸோ இஹெச்விங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் டைப் ஆஃப் சப்ஸ்டேஷன் இது வந்து ஹை வோல்டேஜு இது வந்து மீடியம் வோல்டேஜ் எல்விங்கிறது வந்து என்ன அப்படின்னா லோ வோல்டேஜ் ஓகே ஸோ இஹெச்விங்கிறது எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் ஹச்விங்கிறது ஹை வோல்டேஜ் எம்ங்கிறது மீடியம் வோல்டேஜ் எல்விங்கிறது லோ வோல்டேஜ் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே இந்த நாலும் எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னா ஏசி டைப் ஆஃப் சப்ஸ்டேஷனில் வரும் டிசியில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹச்விடிசி சப்ஸ்டேஷன் சொல்கிறோம் ஓகே ஸோ பேஸ்ட் ஆன் வோல்டேஜ் லெவல்ஸை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி ஆர் கிளாசிஃபைங் தி சப்ஸ்டேஷன் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் கிளாசிஃபிகேஷன் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீச்சர்ஸ் ஓகே ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸாக சப்ஸ்டேஷன் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஒன்று வந்து அவுடோர் சப்ஸ்டேஷன் சொல்கிறோம் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இன்டோர் சப்ஸ்டேஷன் ஓகே ஸோ வந்து அவுடோர் சப்ஸ்டேஷனுங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அண்டர் தி ஓப்பன் ஸ்கை ஓகே ஸோ நம்ம பார்க்கக்கூடிய மேக்ஸிமம் டைப் ஆஃப் சப்ஸ்டேஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஓப்பன் டைப் ஆஃப் சப்ஸ்டேஷன்ஸ் தான் ஓகே ஸோ வெளியில் தான் இருக்கும் ஸோ இன்டோர் சப்ஸ்டேஷனுங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் இன் அ பில்டிங் ஓகே ஸோ ஒரு பில்டிங் ஃபார்ம் பண்ணிப்பாங்க அந்த பில்டிங்குள்ளே நம்ம ஒரு சப்ஸ்டேஷன்ஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா ஸோ அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டோர் டைப் ஆஃப் சப்ஸ்டேஷன் சொல்கிறோம் ஸோ வெளியே ஓப்பன் ஸ்கேல இருக்கிறது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவுடோர் சப்ஸ்டேஷன் ஸோ பேஸ்ட் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபீச்சர்ஸில் இது ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம் ஒன்று அவுட்டோர் அண்ட் இன்டோர் டைப் ஆஃப் சப்ஸ்டேஷன் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் கான்ஃபிகரேஷன் ஓகே ஸோ கான்ஃபிகரேஷனை பொறுத்து இது ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஸோ ஏர் இன்சுலேட்டட் அவுடோர் சப்ஸ்டேஷன் ஓகே ஸோ அவுடோர் சப்ஸ்டேஷனுங்கிறது வந்து நம்ம யாருமே பார்த்தோம் வெளியில் இருக்கிறது தட் இஸ் அண்டர் தி ஓப்பன் ஸ்கேல இருக்கும் ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏர் இன்சுலேட்டட் அவுட்டோர் சப்ஸ்டேஷன் சொல்கிறோம் ஸோ அப்படி இல்லைனா இதில் இன்னொன்று டைப் என்ன இருக்குது அப்படின்னா எஸ்எஸ்எக்ஸ் கேஸ் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷன் ஜிஐஎஸ்னு சொல்லுவாங்க ஸோ ஏர் இன்சுலேட்டட் வந்து ஏஐஎஸ் ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐஎஸ்ங்கிறது என்னென்னா ஏர் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷன் ஸோ இட் இஸ் அ ஓப்பன் டைப் ஆஃப் சப்ஸ்டேஷன் ஓகே அவுட்டோர் சப்ஸ்டேஷன் ஸோ அதேமாதிரி இன்னொரு டைப்புங்கிறது என்னென்னா எஸ்எஃப்சிக்ஸ் கேஸ் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷன் ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஜிஐஎஸ் இட் இஸ் கால்ட் அஸ் அ கேஸ் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷன் அங்கே என்ன கேஸ் யூஸ் பண்ணுறோம் இன்சுலேஷனுக்கு வி ஆர் யூசிங் அ
SF6 gas. Okay? So, next one is composite substation or type. That is having combination of the above two. Okay? So, the two chances mix panni varadha enna solra appadina hybrid substation appadina composite substation. So, we have classification based on voltage levels. AC substation is 4 categories. That is EHV, HV, MV and LV. So, that is voltage range. For example, low voltage. LV substation is the voltage range. That is 70 volts to 600 volts. This is low voltage. That is LV substation. Medium voltage voltage range. 0.6 kV to 33 kV. 1 kV to 33 kV. That is up to 33 kV. That is up to 33 kV. Medium voltage type of substation. So, substations are for a substation that deals the voltage between 33 kV to 220 kV. So, in the range below substation work out, that is high voltage substation. So, extra high voltage, EHV is extra high voltage. So, that voltage range is 220 kV to 760 kV. So, on the above 760 kV, ultra high voltage. Okay? So, AC type of substation level, okay? So AC type of substation level. So we have 4 types of voltage level. So first LV substation. So that voltage range 70 volt to 600 volt. Medium voltage level 0.6 kV to 33 kV. Up to 33 kV medium voltage type of substation. Next one high voltage type of substation that deals voltage between 33 kV to 220 kV. So 220 kV la 760 kV varaikum ulla voltage deal pannakoodiya substations vandu extra high voltage type of substation. So adukku mela, that is above 760 kV ku mela pochu appadina nama enna solrom appadina ultra high voltage. Okay, so ultra high voltage type of substation. So classification based on application. Application porthu eppadila merikala appadina switch yard in generating station. For example, generating station pakkathula oru substation vachirundhom appadina adha enna solrom appadina switch yard in generating station. Okay, so switching substation. Sending end substation. Okay, so sending end substation, so it is also generating. So sending end is or energy on the end send control. So that is the substation on the sending end. Final receiving end. Okay, so for example, in the electricity send control. So inge, by means of a transmission lines on the electricity and the transfer I engineer the receiving end. For example, this sending end is receiving end. Okay, so sending end pakkathula ulla or substation nam enna solrom appadina sending end type of substation solrom. So receiving end la irukkuriya substation vandha enna solrom appadina receiving end substation. So next distribution substation. So distribution gnadha enna appadina, so idu idha enga irukum appadina final la consumer side la irukum. Okay, so idhula irundhu varakkuriya idha enna appadina, for example 3 phase irundhuchina output vandha evlo irukum 400 volt a irukum. Single phase system a irundha output vandha 230 volt a irukum. Okay, so factory pakkathula irukkuriya substation vandha factory substations. So compensating substation and final load substation, example arc furnace substation. So idella enna solli detail la paakalam. So idella vende rendu type of adoda constructional details porthu nama rendu type paathom. Onnu vende enna na indoor substation paathom, innu vende outdoor SS ngiradhu substation. Okay, so inga SS nu kuduthirukadhu vende substation. So idu rendu kulla comparison enna appadina, generally indoor equipment is preferred for voltages up to 33 kV. Okay, so generally indoor substation vende it deals so the voltage up to 33 kV. Okay, so for voltages above 33 kV mele irukkuriya substations la nama enna solrom appadina outdoor switchgear appadina outdoor substation solrom. Okay, so heavily polluted areas. Okay, so area vandu romba polluted a irundhuchu appadina nama adukku enga porom appadina we need to go for a indoor equipment. Anga nama enna pannalam appadina higher voltages, okay, that is above 33 kV kuda nama deal pannalam. Okay, so normally 33 kV உள்ள இருக்குறதெல்லாம் எங்க டீல் பண்ணுவாங்க அப்படினா இன்டோர் equipment, that is indoor substation. So 33 kV க்கு மேல இருக்குறதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படினா அதோட காம்போனன்ட்ஸ் வந்து ரொம்ப பல்கியா இருக்கும். ஓகே, so அதனால நம்ம அங்க அதெல்லாம் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படினா அவுட்டோர் சுவிட்ச் கீர் அப்படி இல்ல அவுட்டோர் சப்ஸ்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். So for example heavily polluted areas இருந்துச்சு அப்படினா நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா 33 kV க்கு மேல உள்ள சப்ஸ்டேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இன்டோர் சப்ஸ்டேஷன்ஸ் மாத்தலாம். ஓகே, so recently indoor metal clad SF6, so indoor substation la irukkuriya da enna solrom gas insulated substations. Okay, GIS. So adha nama paathom gas insulated substation, adha nama enna gas use pandrom for insulation ku we are using a SF6. So SF6 that is gas insulated substation appadina SF6 insulated substation gnadhu vandu it is a indoor type of substation. Okay, so adha enna pannudhu appadina it deals with the medium high voltage level, that is 3.3 kV, 6.6 kV, 11 kV, up to 33 kV varaikum nama enna pannalam appadina indoor substation la deal pannalam. So next, an outdoor equipment is installed under the open sky. Nama ellarkum theriyum
outdoor substation grade, it is installed in the open scale. Okay. So the indoor switch gear is generally in the form of metal enclosed factory assembled units called metal clad switch gear. Okay. So for example, indoor switch gear na menna solla appadina, it is also called as a metal clad switch gear. Okay. So indoor substation grade, it is located inside the building. Or building kulla irukum. So anga vandha namma enna panirukom appadina, we are using a metal மெட்டல் ஃப்ரேம் மாதிரி வச்சுருக்கோம். அதுக்குள்ளே தான் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, த எலக்ட்ரிக் த சப்ஸ்டேஷன் காம்பனன்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சர்க்கியூட் பிரேக்கர்ஸாக இருக்கலாம், ஐசோலேட்டர்ஸாக இருக்கலாம், ரிலேஸாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அப்போது ஒரு மெட்டல் என்க்ளோஸ்டருக்குள்ளே நம்ம இந்த காம்பனன்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஸோ அதனால் இன்டோர் ஸ்விட்ச் கீருங்கிறது இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ மெட்டல் கிளாட் ஸ்விட்ச் கீர். ஓகே. ஸோ இப்போ அவுட்டோர் ஸ்விட்ச் அவுட்டோர் சப்ஸ்டேஷன் பார்த்தோம். ஸோ அவுட்டோர் சப்ஸ்டேஷனோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு சப்ஸ்டேஷன் வந்து அவுட்டோராக இருக்குது அப்படின்னா, ஸோ அது என்னென்ன அட்வான்டேஜஸ், இட் இஸ் வெரி சிம்பிள். அதோட இன்ஷியல் காஸ்ட், ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணக்கூடிய இன்ஷியல் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். லெஸ் குவான்டிட்டி ஆஃப் பில்டிங் மெட்டீரியல்ஸ். ஓகே. ஸோ அப்போ பில்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப கம்மியான அளவில் இருந்தால் போதும். டைம் ரெக்கார்ட் ஃபார் எரெக்ஷன் இஸ் லெஸ். ஓகே. ஸோ எரெக்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா, டைம், அதுக்கு தேவையான டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபால்ட் ஐடென்டிஃபிகேஷன் இஸ் ஈஸியர். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதில் ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ எக்ஸ்டென்ஷன் இஸ் ஈஸியர். எக்ஸ்டென்ஷன் என்ன, இந்த சப்ஸ்டேஷனை இன்னும் விரிவாக்கணும் அப்படின்னா அது வந்து நம்ம ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அப்போ அவுட்டோர் சப்ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் வந்து இட் இஸ் வெரி ஈஸியர். ஆக்சிடென்டல் அக்யூரன்சஸ் கேன் பி ஈஸிலி சால்வ்டு. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அதை வந்து ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சால்வ் பண்ண முடியும் இன் கேஸ் ஆஃப் அ அவுட்டோர் சப்ஸ்டேஷன். ஸோ இது என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா, மோர் ஸ்பேஸ். ஸோ அவுட்டோர் சப்ஸ்டேஷன் சொல்லும் போதே நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப பல்கி டைப் ஆஃப் வோல்டேஜஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் அபவ் 33 kV. ஸோ அப்போ அதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பெருசாக இருக்கும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மோர் ஸ்பேஸ், அதிகமான ஸ்பேஸ் தேவைப்படும். ஸோ டஸ்ட் அண்ட் டர்ட் ஆர் டெபாசிட்டட் ஓவர் தி எக்யூப்மெண்ட்ஸ். ஓகே. ஸோ அவுட்டோர் வெளியே இருக்கிறதுனால, ஸோ டஸ்ட் அண்ட் டர்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மேலே டெபாசிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்விட்சிங் ஆப்ரேஷன்ஸ் பிகம்ஸ் டிஃபிகல்ட் டியூரிங் ரெய்னிங் ஆப்ரேஷன்ஸ். ஓகே. ஸோ ரெய்னி சீசன்ஸ். ஓகே. ஸோ மழை பெய்யக்கூடிய டைமில் வந்து, ஸோ அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். காஸ்ட் ஆஃப் இன்ஸ்டலேஷன் இஸ் மோர். ஸோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இஸ் மோர். ஓகே. ஸோ அவுட்டோரில் இருக்கிறதுனால அதுக்கு மேலே என்னெல்லாம் படும், டஸ்ட் அண்ட் டர்ட் படும். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது வந்து இட் இஸ் வெரி காஸ்ட்லியர். ஸோ ஓகே. ஸோ அவுட்டோர் சப்ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி காஸ்ட்லியர். எக்ஸ்டென்ஷன் இஸ் ஈஸி, பட் மெயின்டெனன்ஸ் இஸ் காஸ்ட்லியர். ஓகே. ஸோ தீஸ் ஆர் தி அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் அ அவுட்டோர் சப்ஸ்டேஷன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கேஸ் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷன். ஸோ கேஸ் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷனாலே வி ஆர் யூஸிங் என்ன கேஸ் யூஸ் பண்ணுறோம், எஸ்எஃப் சிக்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளோரைடுன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளோரைடு தான் என்னது அப்படின்னா எஸ்எஃப் சிக்ஸ். ஸோ எதனால இந்த எஸ்எஃப் சிக்ஸ் கேஸ் யூஸ் பண்ணுறோங்கிறத நம்ம வந்து லேட்டராக பார்க்கலாம். ஓகே. ஸோ அப்போ கேஸ் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷன் வியர் அதில் என்ன யூஸ் பண்ணுறோம், வி ஆர் யூஸிங் எஸ்எஃப் சிக்ஸ், தட் இஸ் சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளோரைடு கேஸ். ஓகே. ஸோ த அட்மாஸ்பியரிக் ஏர் இன்சுலேஷன் யூஸ்ட் இன் அ கன்வென்ஷனல் டைப் ஆஃப் சப்ஸ்டேஷன். ஓகே. ஸோ இங்கே அவுட்டோரில் இருக்கக்கூடிய இந்த டைப் ஆஃப் சப்ஸ்டேஷன்ஸ்லாம் ஒரு கண்டக்டிங் பார்க்கும் இன்னொரு கண்டக்டிங் பார்க்கும் நடுவில் இன்சுலேஷனாக என்ன இருக்கும் அப்படின்னா, ஓப்பனாக வெளியே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் ஏர் தான் இன்சுலேஷனாக பிகேவ் பண்ணும். ஸோ பட் இன்கேஸ் ஆஃப் அ கேஸ் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷனில் ஒரு கண்டக்டிங் பார்க்கும் இன்னொரு கண்டக்டிங் பார்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இன்சுலேஷன் வந்து என்ன அப்படின்னா எஸ்எஃப் சிக்ஸ். அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளோரைடு இந்த இன்சுலேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ நார்மலாக அவுட்டோரில் இருக்கும்போது என்ன டைப் ஆஃப் இன்சுலேஷன், ஏர் இன்சுலேஷன். அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏஏஎஸ்னு சொல்கிறோம், ஏர் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷன் சொல்கிறோம். ஏர் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷனுங்கிறது வந்து அவுட்டோர் சப்ஸ்டேஷன். ஓகே. ஸோ அவுட்டோர் சப்ஸ்டேஷன். ஸோ அதே இது கேஸ் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷனுங்கிறது இட் கம்ஸ் அண்டர் இன்டோர் சப்ஸ்டேஷன். அங்கே என்ன டைப் ஆஃப் சப்ஸ்டேஷன் யூஸ் பண்ணுறோம், எஸ்எஃப் சிக்ஸ், தட் இஸ் சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளோரைடு சப்ஸ்டேஷன். சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளோரைடு எஸ்எஃப் சிக்ஸ் வந்து இன்சுலேஷன் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ கேஸ் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷன் கேன் தேர்ஃபோர் பி ஸ்மாலர் தேன் ஏஎஸ். ஏஎஸ்ங்கிறது என்னது, ஏர் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷன், அப் டு ஏ ஃபேக்டர் ஆஃப் 10. ஓகே. ஸோ அப்போது கேஸ் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஏர் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷனுக்கு என்ன எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படுமோ அதிலிருந்து 10 times கம்மியாக தான் தேவைப்படும். ஓகே. ஸோ பிகாஸ் ஏன் அப்படின்னா, இந்த எஸ்எஃப் சிக்ஸ் வந்து ஏரோட இன்சுலேஷன், தட் இஸ் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் வந்து எஸ்எஃப் சிக்ஸ்க்கு ஏரோட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இன்டோர் சிஸ்டமில் நம்ம வந்து கேஸ் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷன் வந்து ஃப்ரேம் பண்ணும்போது நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்பேஸ் வந்து 10 times கம்மியாக தான் இருக்கும். எதுலேருந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னா,
ஏர் இன்சுலேட்டர் சப்ஸ்டேஷன் தட் இஸ் அவுட்டோர் சப்ஸ்டேஷனில் தேவைப்படக்கூடிய இடத்தோட 10 மடங்கு கம்மியாக தான் தேவைப்படும். ஓகே, ஸோ இன்ன கேஸ் இன்சுலேட்டர் சப்ஸ்டேஷன் தி ஆக்டிவ் பார்ட்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் ஃப்ரம் தி டெட்டோரியரேஷன் ஃப்ரம் எக்ஸ்போசர் டு அட்மாஸ்பியரிக் ஏர் மாய்ச்சர். ஸோ நம்ம கேஸ் இன்சுலேட்டர் சிஸ்டம் தட் இஸ் இன்டோரை வைக்கும் போது நம்மளுக்கு வந்து எதுலெல்லாம் வந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்கும், ஃப்ரம் எக்ஸ்போசர் டு அட்மாஸ்பியரிக் ஏர், வெளியே இருக்கக்கூடிய ஏர் வந்து உள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கும். அதே மாதிரி மாய்ச்சர் ஈரப்பதத்துலேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கண்டாமினேஷன், ஸோ வேறு ஏதாவது இதுலேருந்து நம்மளோட எலக்ட்ரிக்கல் காம்போனன்ஸ் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சேஃப் பண்ண முடியும். ஓகே, ஸோ SF6 கேஸ் இன்சுலேட்டட் ஹை வோல்டேஜ் சுவிட்ச் கியர் ஹஸ் பீன் இன் கமர்ஷியல் ஆப்ரேஷன் ஃபார் மோர் தன் 30 இயர்ஸ். ஓகே, ஸோ 30 இயர்ஸ்க்கு மேலே இப்போ என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா SF6 கேஸ் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷன் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ GAS இஸ் மோர் ரிலேயபிள் அண்ட் ரெக்யூர்ஸ் லெஸ் மெயின்டெனன்ஸ் தேன் AAS. ஸோ AASங்கிறது இட் கம்ஸ் அண்டர் அவுட்டோர் சப்ஸ்டேஷன். ஸோ அவுட்டோர் சப்ஸ்டேஷன் அவுட்டோர் சப்ஸ்டேஷனுங்கிறதுக்கு அதிகமான மெயின்டெனன்ஸ் தேவைப்படும். பட் இன்டோர் சப்ஸ்டேஷன் தட் இஸ் கேஸ் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷனுக்கு வந்து இட் இஸ் மோர் ரிலேயபிள் அண்ட் ரெக்யூர்ஸ் லெஸ் மெயின்டெனன்ஸ். ஏன் லெஸ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னா இட் இஸ் வெரி சேஃப் ஃப்ரம் அட்மாஸ்பியர் கேர் மாய்ச்சர் அண்ட் கண்டாமினேஷன். ஸோ ஓகே, ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படாது. வேறஸ் ஏர் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷன் வந்து இது வந்து அவுட்டோரில் இருக்குது, ஸோ ஏர் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷனுக்கு வந்து அதிகமான மெயின்டெனன்ஸ் தேவைப்படும். ஓகே, ஸோ அதான் இங்கே இதில் பார்த்தோம் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் அவுட்டோர் சப்ஸ்டேஷனில் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இஸ் மோர்னு பார்த்தோம். ஸோ அப்போ என்ன அர்த்தம், கேஸ் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷனில் வி ஆர் யூசிங் SF6 கேஸ் தட் இஸ் சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளோரைட் அஸ் அ இன்சுலேட்டிங் மெட்டீரியல். ஸோ அந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியல் வந்து ஏரோட 10 times ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஏர் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷனுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படுதோ அதிலிருந்து 10 மடங்கு கம்மியாக எதுக்கு கொடுத்தா போதும், கேஸ் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷனுக்கு கொடுத்தா போதும். ஸோ கேஸ் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷனோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி, ஏன்னா இட் இஸ் சேஃப் ஃப்ரம் அட்மாஸ்பியர் கேர் மாய்ச்சர் அண்ட் கண்டாமினேஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கேஸ் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அங்கே நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தோம் சப்ஸ்டேஷனுங்கிறதுல வந்து வெறும் பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மட்டும் இருக்காது, இட் கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் காம்போனன்ஸ். அது என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்க்யூட் பிரேக்கர், டிஸ்கனெக்டர் சுவிட்ச், எர்த்திங் சுவிட்ச் இருக்கும். ஸோ கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர் பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இந்த வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இது ரெண்டு இதில் வரும் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ஸோ அந்த கேட்டகரியில் வர்றது என்ன அப்படின்னா கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் இன்னொரு நேம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா PT-ன்னு சொல்லுவாங்க. ஸோ பஸ் பார்ஸ் பார்த்தோம், பஸ் பார்ஸ் இஸ் அ காமன் ஜங்ஷன் தட் கனெக்ட் தி இன்கமிங் சர்க்யூட் அண்ட் தி அவுட் கோயிங் சர்க்யூட். ஸோ பவர் டிரான்ஸ்ஃபார்மர் சர்ஜ் அரெஸ்டர். ஸோ சர்ஜ் அரெஸ்டர்ங்கிறது என்ன அப்படின்னா இட் ப்ரொடெக்ட்ஸ் தி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் ஃப்ரம் சடன் சர்ஜஸ் ஆர் சடன் ஹை வோல்டேஜஸ் கேபிள் டெர்மினேஷன். ஸோ SF6 அப்படின்னா ஏர். ஓகே, ஸோ ஏர் இன்சுலேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஏர் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷன் சொல்கிறோம், இட் இஸ் அ அவுட்டோர் சப்ஸ்டேஷன். அதே இது SF6 மூலமாக நம்ம இன்சுலேஷன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இட் இஸ் அ இன்டோர் சப்ஸ்டேஷன். ஓகே, இன்டோர் சப்ஸ்டேஷன் அப்படின்னா கேஸ் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கேஸ் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகே, கேஸ் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷன். ஸோ இந்த மாதிரி தான் அந்த கேஸ் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷன் இருக்கும், நிறைய சாம்பர்ஸ் மாதிரி இருக்கும். அந்த சாம்பர்ஸ்க்குள்ளே தான் என்ன இருக்கும் அப்படின்னா சர்க்யூட் பிரேக்கர்ஸ் இருக்கும். நம்ம வந்து இப்போ பார்த்த எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸும் இந்த சாம்பர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும், ஒரு பில்டிங் இருக்கும், தட் இஸ் இன்டோர் டைப் ஆஃப் சப்ஸ்டேஷன். ஸோ கேஸ் இன்சுலேட்டடுங்கிறது என்ன அப்படின்னா இன்டோர் டைப் ஆஃப் சப்ஸ்டேஷன். ஸோ ஒரு பில்டிங் இருக்கும், அதுக்குள்ளே தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஒரு சாம்பர் இருக்கும், இந்த சாம்பருக்குள்ளே தான் நம்ம எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஸோ ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் இருந்தால் போதும். ஸோ இதே இது நம்ம அவுட்டோர் சப்ஸ்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பல்கியாக இருக்கும், ரொம்ப அதிகமான ஸ்பேஸ் தேவைப்படும். ஏன்னா அங்கே இன்சுலேஷனுங்கிறது நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் ஏர் தான் அங்கே இன்சுலேஷன் இருக்கும். பட் கேஸ் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷனில் நம்ம SF6 கேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சாம்பருக்குள்ளே தான் அந்த கேஸ் இருக்கும் இன்சுலேஷன் கொடுக்குறதுக்கு, அதுக்குள்ளே தான் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். நம்ம இந்த பார்த்த எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸும் இந்த சாம்பருக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஒரு சாம்பர் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே SF6 கேஸ் இருக்கும், அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அந்த சாம்பருக்குள்ளே ப்ளேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ தி கேஸ் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷன் GAS-னான கேஸ் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷன் ரெக்வர்ஸ் லெஸ் நம்பர் ஆஃப் லைட்டிங் அரெஸ்டர்ஸ் தானே கன்வென்ஷனல் ஒன்றுங்கிறது என்ன எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா அவுட்டோர் சப்ஸ்டேஷன் அப்படின்னா ஏர் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷன் AAS ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் இட்ஸ் காம்பாக்ட்னஸ். ஓகே, காம்பாக்ட்னஸ்னா என்ன அப்படின்னா ரொம்ப கம்மியான இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் கேஸ் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷனை. ஸோ அதனால் நம்ம என்ன தேவைப்படுதுன்னா அங்கே வந்து சர்ஜ் அரெஸ்டர்ஸ் அப்படின்னா லைட்டிங் அரெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும் எதுக்கு கேஸ் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷனுக்கு. So the VI characteristics of SF6 is considerably flat compared to that of air. So the VI characteristics வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா இட் ரெப்ரசென்ட்ஸ் தி டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். ஸோ டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்னா என்ன அப்படின்னா
பொதுவாக டைஎலக்ட்ரிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா இன்சுலேஷனை குறிக்கும். ஓகே, ஸோ நார்மலாக ஒரு மெட்டீரியலுக்கு வந்து டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதோட இன்சுலேஷன் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இட் ஆக்ட்ஸ் அஸ் அ குட் இன்சுலேட்டர்னு அர்த்தம். ஸோ டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் கம்மியாக கம்மியாக அதோட இன்சுலேஷன் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். தட் இஸ் இன்சுலேஷனாக என்னது, இட் இஸ் அ ரெசிஸ்டன்ஸ் அர்த்தம். ஓகே, ஸோ அந்த இன்சுலேஷனுங்கிறது என்ன அப்படின்னா கண்டக்டருங்கிறது வந்து இட் அலோஸ் தி ஃப்ளோ ஆஃப் கரண்ட். அதே இது இன்சுலேட்டருங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா இட் ரெஸ்ட்ரிக்ஸ் தி ஃப்ளோ ஆஃப் கரண்ட், தட் இஸ் இட் ஆக்ட்ஸ் அ ரெசிஸ்டர். ஓகே, ஸோ அப்போ டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம், இன்சுலேஷன் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ இன்சுலேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், அது வழியாக எந்த கரண்ட் ஃப்ளோவையும் அது பாஸ் பண்ணாதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஏர் கேன் வித்ஸ்டாண்ட், ஸோ ஏர்லேருந்து இது எப்படி SF6 வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா ஏர் கேன் வித்ஸ்டாண்ட் டு வெரி ஹை வோல்டேஜஸ் ஃபார் வெரி ஷார்ட் டைம். ஓகே, ஸோ அதிகமான வோல்டேஜஸ் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஏராலையும், பட் இட் டேக்ஸ் ரொம்ப ஷார்ட் டைமில் மட்டும்தான் அந்த வித்ஸ்டாண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ நம்ம அந்த ஏர் இன்சுலேஷனில் வந்து அதிகமான வோல்டேஜ் வந்து ரொம்ப நேரம் வர வர என்னாகும் அப்படின்னா அதோட டயலிட்டி ஸ்ட்ரென்த் அதோட இன்சுலேஷன் ப்ராப்பர்ட்டி வந்து கம்மியாகிட்டே வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ டயலிட்டி ஸ்ட்ரென்த் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா டயலிட்டி ஸ்ட்ரென்த் ஆஃப் ஏர் எவ்வளோ அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா டயல்டி ஸ்ட்ரென்த் ஆஃப் ஏர் அது வந்து என்ன அப்படின்னா 3000 kV/mm. ஸோ இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடு ஒரு கண்டக்டிங் ராடு, கண்டக்டிங் ராடுங்கிறது என்ன அர்த்தம்னா இது வழியாக கரண்ட் வந்து ஃப்ளோ பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் ராடு பெர்மிட்ஸ் தி ஃப்ளோ ஆஃப் கரண்ட். அதே மாதிரி இங்கே ஒரு கண்டக்டிங் ராடு இருக்குது, இந்த ரெண்டு கண்டக்டிங் ராடுக்கும் நடுவில் நம்ம வந்து ஒரு ஏர் இன்சுலேஷன் கொடுத்துருக்கோம். ஏருங்கிறது என்ன, நார்மலாக ஒரு ஏர் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த ரெண்டு கண்டக்டரிங் இந்த ரெண்டு கண்டக்டரும் இது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறதுக்கு நடுவில் என்ன இன்சுலேஷன் இருக்குது, ஏர் இன்சுலேஷன் இருக்குது. ஓகே, அப்போ மில்லிமீட்டர். ஓகே, ஸோ அப்போ 1 mm. ஓகே, ஸோ இந்த ரெண்டு கண்டக்டருக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1 mm. இங்கே வந்து நம்ம வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம், வோல்டேஜ் இஸ் அப்ளைட் அக்ராஸ் தி 2 conducting plates. இந்த ரெண்டு கண்டக்டிங் பிளேட்ஸ்க்கு அக்ராஸும் நம்ம வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம். ஸோ எப்போ இந்த ஏர் வந்து கண்டக்டிங் மெட்டீரியலில் ஆக்ட் ஆகும் அப்படின்னா, இந்த வோல்டேஜ் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து 3000 kV நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த 1 mm, இந்த தட் இஸ் இந்த 1 mm என்னது, இட்ஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 conducting plates. ஸோ அப்போ அந்த ஏர் வந்து எப்பவும் கண்டக்டராக பிஹேவ் பண்ணும் அப்படின்னா, ஸோ ஒரு பர்டிகுலர் வோல்டேஜில் இந்த பிரேக் டவுன் ஸ்ட்ரென்த் தட் இஸ் இந்த டயலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் கம்ப்ளீட்டாக கிளாஷ் அவுட் ஆகி இந்த ஏர் வந்து என்னதான் மாறிடும் அப்படின்னா இட் ஆக்ட்ஸ் அஸ் அ கண்டக்டராக மாறிடும். ஸோ அப்போ எப்போ மாறும் அப்படின்னா 3000 kV. அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டயலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஏர், தட் இஸ் 3000 kV/mm. ஓகே, ஸோ அப்போ ரெண்டு கண்டக்டிங் பிளேட்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் 1 mm இருக்குது. ஸோ அதை எப்பவும் கண்டக்டராக நம்ம பிஹேவ் பண்ண வைக்கலாம் அப்படின்னா அதுக்கு அக்ராஸ் நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணி எப்போ 3000 kV வருதோ அப்போ அந்த ஏர் வந்து என்ன தான் பிஹேவ் பண்ணும் அப்படின்னா அதோட பிரேக் டவுன், அதுதான் பிரேக் டவுன் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பிரேக் டவுன் ஸ்ட்ரென்த் அப்படின்னா டயலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். ஸோ அந்த ஏர் வந்து இப்போ என்ன தான் மாறும் அப்படின்னா இட் சேஞ்சஸ் ஃப்ரம் இன்சுலேட்டர்லேருந்து கண்டக்டராக மாறும். அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிரேக் டவுன் ஸ்ட்ரென்த்னு சொல்கிறோம், அப்படின்னா டயலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்னு சொல்கிறோம். ஸோ இந்த SF6-ஐ பொறுத்த வரைக்கும் அதோட டயலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் வந்து இட் இஸ் வெரி ஹை வென் கம்பேர்ட் டு ஏர். ஏரோட பல மடங்கு SF6-ஓட டயலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் வந்து அதிகம். ஸோ அதனால தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேஸ் இன்சுலேட்டர் சப்ஸ்டேஷன்ஸில் வி ஆர் யூசிங் தி SF6 gas. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான், இதான் என்ன அப்படின்னா இண்டோர் சப்ஸ்டேஷன் அப்படின்னா கேஸ் இன்சுலேட்டர் சப்ஸ்டேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா சாம்பர்ஸ் மாதிரி இருக்கும், இந்த சாம்பர்ஸ்குள்ளே தான் என்ன இருக்கும் அப்படின்னா SF6 gas இருக்கும். இட் ப்ரொவைட்ஸ் தி எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன் பிட்வீன் தி 2 conducting lines. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன இன்டர்னல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, பஸ் பார் இருக்குது. ஸோ பஸ் பார்ங்கிறது இட் கனெக்ட்ஸ் தி இட் ஆக்சஸ் தி காமன் ஜங்ஷன். ஓகே, ஸோ சர்க்யூட் பிரேக்கர் நம்ம யாருக்கும் தெரியும், ஒரு சர்க்யூட் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் அ ஃபால்ட் கரண்ட் அதிகமாக இருக்கும்போதோ இல்லை ஒரு சர்க்யூட்டில் வந்து ஃபால்ட் ஏற்படும் போதோ அந்த சர்க்யூட்டை டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா சர்க்யூட் பிரேக்கர்ஸ். ஸோ கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னா PT பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் சொல்கிறோம். இட் கம்ஸ் அந்த கேட்டகரி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டல் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் சொல்லுவோம். ஓகே, ஸோ லைன் டிஸ்கனெக்டர் சுவிச் இருக்கும், எர்த்திங் சுவிச் இருக்கும், ஸோ மேக் சேஃப் எர்த்திங் சுவிச்சு, கேபிள் சீலிங் அண்ட் கண்ட்ரோல் கியூபிக்கல் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எதுக்குள்ள பிளேஸ் ஆகிருக்கும் அப்படின்னா இட் இஸ் பிளேஸ் இன்சைட் தி சாம்பர் வேர் தி எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன் இஸ் கிவன் பை தி SF6 gas. ஓகே, ஸோ எதனால் SF6 gas யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட டயலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் வந்து ஏரோட பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஓகே,
ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம நிறைய எலக்ட்ரிக்கல் காம்பனன்ஸ் பார்த்தோம். சர்க்யூட் பிரேக்கருங்கிறது என்ன அப்படின்னா, இட் டிஸ்கனெக்ட்ஸ் தி சப்ளை வென் எங்கேயாவது ஒரு சர்க்யூட்டில் வந்து ஏதாவது ஒரு லைனில் வந்து ஃபால்ட் ஏற்பட்டு அதிகமான கரண்ட், தட் இஸ் ஓவர் கரண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஸோ ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் என்ன அப்படின்னா சர்க்யூட் பிரேக்கர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டிஸ்கனெக்டர் ஸ்விட்சின் இருக்கு. ஸோ டிஸ்கனெக்டர் ஸ்விட்ச் ஆர் ஐசோலேட்டர் ஸ்விட்ச் ஷுட் நாட் ஓப்பன் இன் தி கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ இட். ஸோ இட் இஸ் அ ஆஃப்லோட் ஸ்விட்ச். ஸோ இந்த டிஸ்கனெக்டர் ஸ்விட்சுக்கும் சர்க்யூட் பிரேக்கருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காமன் லைன் இருக்குது இங்கே வந்து, யூஸிங் ஏ சர்க்யூட் பிரேக்கர் ஹியர், இந்த இடத்துல ஒரு சர்க்யூட் பிரேக்கர் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ஒரு ஃபால்ட், இந்த லைனில் ஒரு ஃபால்ட் ஏற்பட்டிருக்கு, இங்கே வந்து நம்ம ஒரு லோட் கனெக்ட் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஹியர் கனெக்டிங் ஏ லோட் ஹியர். இங்கே ஒரு சர்க்கியூட் பிரேக்கர் இருக்குது, இந்த இடத்துல ஃபால்ட் ஏற்பட்டிருக்கு. ஸோ ஃபால்ட் ஏற்பட்டதுனால இந்த சர்க்கியூட் பிரேக்கர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஓவர் கரண்ட்டை வந்து சென்ஸ் பண்ணி இதுக்கப்புறம் அந்த லோடுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த சர்க்கியூட் வந்து கட் பண்ணி விட்டுரும், தட் இஸ் டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ டிஸ்கனெக்ட் பண்ணி விட்றதுனால லோடுக்கு வந்து சப்ளை போகாது. ஸோ லோட் கெட்ஸ் ப்ரொடெக்டட். ஓகே. ஸோ இது எப்போவும் இந்த லைனில் வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும்போது. ஓகே. ஸோ அதோட வேலை தான் என்ன அப்படி, அதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா சர்க்யூட் பிரேக்கர் பண்ணுது. இந்த லைனில் கரண்ட் ஃப்ளோ இருக்கும்போது ஒரு இடத்துல ஃபால்ட் இருக்குது. ஸோ அதனால் லோடை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த சர்க்கியூட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுது. அதுதான் சர்க்கியூட் பிரேக்கர். ஸோ இதே இது இந்த ஐசோலேட்டர் அப்படின்னா டிஸ்கனெக்டருங்கிறது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம், இங்கே லோடு இருக்குது. இது நல்லா பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஆஃப் லோடு ஸ்விட்சுன்னு சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, யாருமே இந்த லைனில் சப்ளையே இல்லை, இந்த லைனில் சப்ளை இல்லை, பட் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த லோடை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிஸ்கனெக்டர் போட்டுருவாங்க. ஸோ அப்போ இந்த டிஸ்கனெக்டர் நம்ம ஆன் பண்ணுறது மூலம் என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த லோட் சைடு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த இன்கமிங் சைட்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஓகே. ஸோ அப்போது இட் இஸ் அ ஆஃப் லோட் ஸ்விட்ச். அப்போ என்ன அர்த்தம், இந்த லைனில் கரண்ட் ஃப்ளோ இல்லாத போது, பவர் இல்லாத போது ஒரு சர்க்கியூட்டை டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா என்ன அப்படின்னா டிஸ்கனெக்டர். அதே இது சர்க்கியூட் பிரேக்கருங்கிறது ஒரு லைனில் பவர் இருக்கும்போது, எலக்ட்ரிக்கல் கரண்ட் ஃப்ளோ இருக்கும்போது ஃபால்ட்டை சென்ஸ் பண்ணி லோடை டிஸ்கனெக்ட் பண்ணுறதா என்ன அப்படின்னா சர்க்கியூட் பிரேக்கர். ஓகே. ஸோ சர்க்கியூட் பிரேக்கருங்கிறது ஆன் லோட் ஸ்விட்சு, வேறஸ் டிஸ்கனெக்டர் அப்படின்லாம் ஐசோலேட்டருங்கிறது அட்டாச்சஸ் ஆஃப் லோட் ஸ்விட்ச். ஓகே. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கு, டிஸ்கனெக்டர் ஷுட் நாட் ஓப்பன் வென் தி கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ இட். ஓகே. ஸோ கரண்ட் வந்து ஒரு லைனில் ஃப்ளோ ஆகும்போது அது ஓப்பன் ஆகாது. ஸோ லைனில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஓப்பன் ஆச்சுன்னா இட் ஆக்சஸ் அ சர்க்கியூட் பிரேக்கர். அது சர்க்கியூட் பிரேக்கரால் மட்டும்தான் முடியும். ஓகே. ஸோ இப்போ பாருங்க, ஆன் லோட் ஆப்ரேஷனோட சர்க்கியூட் பிரேக்கருக்கும் ஐசோலேட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ சர்க்கியூட் பிரேக்கருங்க இட் இஸ் அ ஆன் லோட் டிவைஸ். ஓகே. பட் ஐசோலேட்டருங்கிறது ஆஃப் லோட் டிவைஸ். அப்போ லைனில் கரண்ட் ஃப்ளோ இல்லாத போது, பவர் டோட்டலாக ஆஃப் ஆகிருக்கும்போது ஒரு சர்க்கியூட்டை டிஸ்கனெக்ட் பண்ணுறதா என்ன அப்படின்னா டிஸ்கனெக்ட். ஓகே. ஸோ வித்ஸ்டாண்ட் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து ஆன்லோட் கண்டிஷன்ஸில், ஆன்லோட் கண்டிஷன். ஓகே. அப்போ கரண்ட் ஃப்ளோ இருக்கும்போது சர்க்கியூட் பிரேக்கர் வந்து ஒரு சர்க்கியூட் வந்து பிரேக் பண்ணுது. ஸோ அதோட வித்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும், ஏன்னா இட் இஸ் அ ஆன்லோட் டிவைஸ். அதே இது ஐசோலேட்டருங்கிறது வந்து ஒரு பவர் ஃப்ளோ இல்லாத போது தான் ஒரு சர்க்கியூட் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுது. ஸோ அதோட பிரேக்கிங் கெப்பாசிட்டி, தட் இஸ் அதோட வித்ஸ்டாண்ட் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு தி சர்க்கியூட் பிரேக்கர்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எர்த்திங் ஸ்விட்ச். எர்த்திங் ஸ்விட்ச் என்ன பண்ணும், மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் எர்த் ஸ்விட்ச் இஸ் டு கிரவுண்ட் தி ஐசோலேட்டட் பஸ் ஆர் கண்டக்டர். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு எர்த் ஸ்விட்ச் வச்சுருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து கண்டக்டர் இருக்குது. ஸோ இது கண்டக்டர், இங்கே எர்த் ஸ்விட்ச் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, இது ஐசோலேட்டடான போர்ஷன், ஐசோலேட்டடான போர்ஷன், தட் இஸ் ஒரு டிஸ்கனெக்டர் யூஸ் பண்ணி, பவர் சப்ளை இல்லாத போது ஒரு டிஸ்கனெக்டர் யூஸ் பண்ணி இந்த சைடை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த டிஸ்கனெக்ட் பண்ண சைடை கிரவுண்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதா என்ன அப்படின்னா எர்த் ஸ்விட்ச். அப்போ இந்த டிஸ்கனெக்ட் ஆன சைடை வந்து கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ கிரவுண்டோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்விட்ச் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எர்த் ஸ்விட்ச்னு சொல்கிறோம். ஸோ இது இஸ் ஃபார் அ சேஃப்டி பர்பஸ். ஓகே. ஃபார் அ சேஃப்டி பர்பஸ். ஸோ பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மர். இது என்ன பண்ணுது, ஃபஸ்ட் ஸ்டெப்பிங் டவுன் தி சிஸ்டம் வோல்டேஜ் டு ஏ சேஃப் வேல்யூ. ஓகே. ஸோ ஒரு ஹை வோல்டேஜ் லெவல் இருக்குது, ஹை வோல்டேஜ் வேல்யூ இருக்குது, அதை வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி ஒரு லோ வோல்டேஜ் ரேட்டிங்க்கு கொண்டு வரதான் என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர் வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஓகே. டு ஏ சேஃப் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் சிடி. ஸோ இது ரெண்டுமே என்ன வரும், என்ன கேட்டகரியில் வரும்னு பார்த்தோம், இன்ஸ்ட்ருமெண்டல் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸில் வரும். ஸோ கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மருங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் ஆக்சஸ் ஒரு கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்ன அப்படின்னா கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து ப்ரைமரியோட செகண்டரி டேர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும். ஒரு அம்மீட்டரோட ரீடிங், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அம்மீட்டரோட ரீடிங் வந்து 0 to 100
ஜீரோ டு ஹண்ட்ரட் ஆம்ஸ் தான் அதோட ரீட் பண்ண முடியும்னு வச்சுக்கலாம். ஜீரோ டு ஹண்ட்ரட் ஆம்ஸ் இதுதான் அம்மீட்டரோட ஃபுல் ரீடிங். ஓகே, ஸோ ஜீரோலேருந்து ஹண்ட்ரட் ஆம்ஸ் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய கரண்ட்டை மட்டும்தான் அந்த அம்மீட்டரால் மெஷர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைனில் தட் இஸ் இந்த ப்ரைமரி லைனில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 700 ஆம்ஸ் வச்சுக்கலாம், நம்மளோட இப்போ அம்மீட்டரோட ரீடிங் எவ்வளவு 0 டு 100 ஆம்ஸ் தான், ஆனால் லைனில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து 700 ஆம்ஸ். ஸோ அதை நம்மளால் எப்படி மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா பை மீன்ஸ் ஆஃப் அ கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ இந்த இடத்துல ஒரு கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டோம் அப்படின்னா இந்த அம்மீட்டர் ரீட் பண்ணக்கூடிய மெஷர்மெண்ட் வேல்யூக்கு அப்படியே சேஞ்சாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ப்ரெசிஷன் வேல்யூ கரெக்டாக இருக்கும். இப்போ 700 ஆம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கரண்ட் வேல்யூ வந்து கம்மியாகி அந்த லைனில் 700 இருந்துச்சு அப்படின்னா அம்மீட்டர்லேருந்து 100 ஆம்ஸ்னு காட்டும். அப்போ இந்த அம்மீட்டரில் 100 ஆம்ஸ்னு காட்டுச்சு அப்படின்னா மெயின் லைனில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம், 700 ஆம்ஸ் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதே இது இந்த அம்மீட்டரில் வந்து 90 ஆம்ஸ்னு ரீடிங் காட்டுது, அப்போது என்ன அர்த்தம், மெயின் லைன் தட் இஸ் இந்த லைன், இந்த லைனில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 640 அப்படின்னா 650 ஆம்ஸாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போது இந்த லைனுக்கு கரண்ட், இந்த லைன் கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு வந்து அம்மீட்டரோட ரேட்டிங் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், வி ஆர் யூஸிங் ஏ கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி அந்த லைன் கரண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கம்மி பண்ணி அம்மீட்டரில் வந்து ரீட் அவுட்புட்டாக பார்க்குறோம். அதுக்கு தகுந்தாப்பில் இருக்கும். ஸோ அதுக்கு பேரலாக அப்படின்னா அதுக்கு ப்ரொபோஷ்னலாக வேல்யூ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாற்றி கொடுக்குறோம். ஓகே, ஸோ மாற்றி கொண்டு வரோம் லைன் கரண்ட்டுக்கு ப்ரொபோஷ்னலாக அம்மீட்டரில் வந்து கரண்ட் வேல்யூ வந்து தெரியும். ஓகே, ஸோ அதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர். கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மருங்க என்ன அப்படின்னா இட் இஸ் அ என்னது அப்படின்னா இட் இஸ் அ மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, ஸோ ஒரு வந்து ஒரு கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்ன அப்படின்னா கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 0 to 100 ஆம்ஸ்னு சொல்லியிருக்கோம், அந்த ஆம்ஸை தாண்டி ஒரு லைனில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அதை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், விஆர் யூசிங் ஏ கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ நெக்ஸ்ட்டு சர்ஜ் அரெஸ்டர். ஸோ சர்ஜ் அரெஸ்டர்னா இட் இஸ் ஆல்சோ ஏ ப்ரொடெக்டிவ் டிவைஸ், இட்ஸ் அ ப்ரொடெக்டிவ் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் ஃப்ரம் ஓவர் வோல்டேஜ் ட்ரான்சியன்ஸ். ஓகே, ஸோ ஓவர் வோல்டேஜ் ட்ரான்சியன்ஸ், ஸோ ட்ரான்சியன்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ரொம்ப நேரம் நீடிக்காது, ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு இம்பல்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு 2 seconds அப்படின்னா ஒரு 1 second அதுக்கும் கீழே உள்ள ஒரு மில்லி செகண்ட் ரேஞ்சில் தான் அந்த வோல்டேஜ் ஸ்பைக் நடக்கும். ஸோ அந்த வோல்டேஜ் ஸ்பைக்லேருந்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் என்ன அப்படின்னா சர்ஜ் அரெஸ்டர். ஓகே, ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா SF6 கேஸ் எதனால் மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் குட் இன்சுலேட்டிங் ப்ராப்பர்ட்டி. நம்ம யாருமே பார்த்தோம் ஏரோட SF6 கேஸுக்கு இன்சுலேட்டிங் ப்ராப்பர்ட்டி தட் இஸ் டைஆக்டிவ் ஸ்ட்ரென்த் வந்து அதிகம். ஆர்க் எக்ஸ்டிங்யூஷிங், ஸோ ஆர்க் எக்ஸ்டிங்யூஷிங்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சர்க்கியூட் பிரேக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு காண்டாக்ட் இருக்கும், ஒன்று ஃபிக்சர் காண்டாக்ட், இன்னொன்று மூவிங் காண்டாக்ட் இருக்கும். ஸோ ஒரு சர்க்கியூட்டை பிரேக் பண்ணுறதுக்கு இந்த மூவிங் காண்டாக்ட் வந்து ஃபிக்சர் காண்டாக்ட்லேருந்து ரிலீஸ் ஆகி கொஞ்சம் தள்ளி வரும். அப்போ ஒரு அந்த இடத்துல ஒரு ஒரு ஆர்க் ஏற்படும். ஓகே, ஸோ அந்த ஆர்க்கை வந்து உடனே குவெஞ்ச் பண்ணுறக்கூடிய குவெஞ்ச் அந்த ஆர்க் வந்து சீக்கிரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃப் பண்ணணும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து எதுக்கு இருக்கும் அப்படின்னா SF6 இருக்கும். ஏன்னா SF6ங்கிறது என்னன்னா இட் இஸ் அ குட் இன்சுலேட்டர். ஓகே, ஸோ அப்போ ஆர்க் எக்ஸ்டிங்யூஷிங் ப்ராப்பர்ட்டி வந்து SF6க்கு வந்து ஏரோட அதிகம். ஸோ இட் இஸ் நான் இன்ஃப்ளேமபிள். ஓகே, ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நான் இன்ஃப்ளேமபிள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது வந்து சீக்கிரம் தீப்பற்றாமல் இருக்கும். ஓகே, ஸோ அது இட் இஸ் கெமிக்கலி ஸ்டேபிள், இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த SF6ங்கிறது என்னன்னா இட் இஸ் பேசிக்கலி இனர்ட் கேஸ். இனர்ட் கேஸ்னா என்ன அப்படின்னா இட் டசன்ட் ரியாக்ட் வித் எனி அதர் காம்பனண்ட். ஓகே, ஸோ இப்போ எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட் கூடயோ எந்த ஒரு வேற ஒரு கேஸஸ் கூடயோ அது வந்து ரியாக்ட் ஆகாது. ஸோ அதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கெமிக்கலி ஸ்டேபிள் அப்படின்னா இட் இஸ் எ இன்னர்ட் கேஸ். அதனால தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா SF6 அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் கெமிக்கலி ஸ்டேபிள், தட் மீன்ஸ் இட் டசன்ட் ரியாக்ட் வித் அதர் காம்பனன்ஸ். ஓகே, நான் எக்ஸ்ப்ளோசிவ். ஓகே, ஸோ அதை வந்து எளிதில் தீப்பற்றாது. ஸோ அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா SF6 வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நோ ரிஸ்க் ஆஃப் ஃபயர் ஆர் எக்ஸ்ப்ளோஷன். ஓகே, ஸோ அட்வான்டேஜஸ். ஸோ கேஸ் இன்சுலேட்டர் சிஸ்டமில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஏரியா அண்ட் வால்யூம் வந்து கம்மியாகுது. ஸோ இன்சென்சிட்டிவிட்டி டு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ். ஸோ வெளியே இருந்துச்சுன்னா லைட்டிங்கில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ டர்ட் அண்ட் டஸ்ட்னால பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஒரு பில்டிங்குள்ளே கேஸ் இன்சுலேட்டட் சிஸ்டமில் வச்சுருக்கோம், தட் இஸ் இன்டோர் சிஸ்டமில் வச்சுருக்கனால அது வந்து எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ்னால பாதிக்கப்படாது. ஸோ சேஃப்டி அண்ட் ரிலேபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ எரக்ஷன் டைம் வந்து ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட் என்னெல்லாம் இருக்குது, ஹை ரிலேபிள். ஸோ ரிடக்ஷன் இன் ரேடியோ இன்டர்ஃபரன்சஸ். ஸோ எக்ஸ்டர்னல் சிக்னல்ஸ் கூட வந்து அது என்ன ஆகாதுன்னா இன்டர்ஃபியர் ஆகாது. பிகாஸ் அது என்ன இருக்குது, ஒரு சாம்பருக்குள்ளே ஒரு SF6 கேஸுங்கிற ஹை இன்சுலேட்டட் மெட்டீரியலுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளோட எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வெளியே இருந்து வரக்கூடிய எக்ஸ்டர்னல் சிக்னல்ஸ் கூட அது என்ன ஆகுது அப்படின்னா இன்ட்ராக்ட் ஆகாது. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கு, ரிடக்ஷன் இன் ரேடியோ இன்டர்ஃபரன்சஸ். ஓகே, ஸோ மொபைல் சப்ஸ்டேஷனை யூஸ் பண்ணலாம். மொபைல் சப்ஸ்டேஷன் என்ன அப்படின்னா
இந்த இப்போ இந்த கேஸ் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷனுங்கிறது ஒரு சாம்பருக்குள்ளே ஒரு லெஸ் ஸ்பேஸில் இருக்குது. ஸோ அப்போது அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த சப்ஸ்டேஷன் நம்ம மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். ஓகே, ஸோ அப்போது அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த சப்ஸ்டேஷன் வந்து ஒரு மொபைல் சப்ஸ்டேஷன் மூவ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இதே இது நீங்கள் அவுட்டோர் சப்ஸ்டேஷனில் அவுட்டோர் சப்ஸ்டேஷன் இருக்கும்போது அதை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி கொண்டு போக முடியாது. பட் கேஸ் இன்சுலேட்டட் சிஸ்டம் வந்து இட் இஸ் ஈஸிலி கன்வெர்ட்டபிள். ஓகே, ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகலாம். ஸோ அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஸ் இஸ் அ மொபைல் சப்ஸ்டேஷன். ஓகே, ஸோ ஆப்டிமல் லைஃப் சைக்கிள் காஸ்ட், ஸோ லெசர் மெயின்டெனன்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ ரிப்பேர் காஸ்ட்டும் இதில் ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ இதில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, ஹை காஸ்ட் கம்பேரிட்டிவ் கன்வென்ஷனல். கன்வென்ஷனல்ங்கிறது என்னென்னா, ஏஏஎஸ் அப்படின்னா அவுட்டோர் சப்ஸ்டேஷன், அப்படின்னா ஏர் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷன். ஸோ அதோட இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அது வந்து அது இன்ஸ்டலேஷன் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸசிவ் டேமேஜ் இன் கேஸ் ஆஃப் இன்டர்னல் ஃபால்ட், ஏதாவது உள்ள ஏதாவது ஃபால்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா டேமேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ரெக்யர்மெண்ட் ஆஃப் கிளீன்லெஸ் இஸ் வெரி ஸ்ட்ரிஞ்சன்ட். ஓகே, ஸோ அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டேஷன், ஸோ ஜென்ரலாகவே கேஸ் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷனுங்கிறது வந்து ஒரு இன்டோர் டைப் ஆஃப் சப்ஸ்டேஷன் தான். ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் கேஸ் அண்ட் சப்ளை ஆஃப் கேஸ் டு சைட் இஸ் ப்ராப்ளமேட்டிக். ஸோ அந்த கேஸ் எஸ்எஸ்சி கேஸ் வந்து அந்த சைட்டுக்கு கொண்டு போகிறது வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கேஸ் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷன். ஓகே, ஸோ அது வந்து க்ளீன்லினஸ் வந்து இஸ் வெரி ஸ்ட்ரிஞ்சன்ட். அப்படின்னா க்ளீன்லினஸ் அடிக்கடி என்ன பண்ணும் அப்படின்னா அது க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு இன்டர்னல் ஃபால்ட் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது 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 கொடுக்கக்கூடிய டேமேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு ஏஏஎஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி சம் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் என்ன அப்படின்னா கேஸ் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்சிங் ஆப்ரேஷன் ஜென்ரேட் வெரி ஃபாஸ்ட் ட்ரான்சியன்ட் ஓவர் வோல்டேஜ். ஓகே, ஸோ ஸ்விட்சிங் ஆப்ரேஷன் வந்து ஸோ இதில் வந்து ஸ்விட்சிங் ஆப்ரேஷன் நடக்கும்போது அந்த ஓவர் வோல்டேஜோட ட்ரான்சியன்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, அந்த ஸ்பைக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ரொலாங்ட் ஆர்கிங் மே ப்ரொடியூஸ் ஒரு கொரோசிவ் டாக்ஸிக் பை ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ ஒரு ஆர்கிங் நம்ம யாருன்னே பார்த்தோம், ஒரு ஒரு காண்டாக்ட் வந்து டக்குன்னு அந்த இடத்துலேருந்து ரிலீஸ் ஆகும்போது ஆர்க் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது மேக்ஸிமம் இது எதில் நடக்கும் அப்படின்னா சர்க்யூட் பிரேக்கர்ஸ் மாதிரி எலக்ட்ரிக்கல் காம்போனன்ஸில் நடக்கும். ஸோ இது அடிக்கடி நடக்கும்போது என்னாகும் அப்படின்னா கொரோசிவ் ஆர் டாக்ஸிக் பை ப்ராடக்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் கேஸ் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷன். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துக்கோம் அப்படின்னா சப்ஸ்டேஷனாக என்னென்னு பார்த்தோம், ஸோ வாட் ஆர் இஸ் டைப்ஸ்னு பார்த்தோம், அது எப்படி கிளாசிஃபை பண்ணுறதுனு பார்த்தோம், சப்ஸ்டேஷனில் என்னென்ன எலக்ட்ரிக்கல் காம்போனன்ஸ் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, ஸோ என்னென்ன காம்போனன்ஸ் மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து என்னென்னா சர்க்கியூட் பிரேக்கர்ஸ், ஸோ அப்புறம் ஐசோலேட்டர்ஸ். ஸோ ஐசோலேட்டருக்கும் டிஸ்கனெக்டர் சுவிட்சுக்கும் டிஸ்கனெக்டர் சுவிட்சுக்கும் சர்க்கியூட் பிரேக்கருக்கு நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். ஸோ ஐசோலேட்டர் ஆர் டிஸ்கனெக்டர் சுவிட்சுங்கிறது வந்து இட் இஸ் அ ஆஃப்லோட் டிவைஸு. ஸோ பட் சர்க்கியூட் பிரேக்கருங்கிறது இட் இஸ் அ ஆன்லோட் டிவைஸ். ஸோ நெக்ஸ்ட் எத் சுவிட்ச்னா என்னென்னு பார்த்தோம், டிஸ்கனெக்டர் சுவிட்ச்னா என்ன பார்த்தோம், பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன பார்த்தோம், கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ங்கிறது இட் இஸ் மெயின்லி யூஸ்ட் அஸ் அ மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, ஸோ எஸ்எஸ்சி கேஸ் எதனால் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமாக சொல்ல வேண்டியது இட் இஸ் கெமிக்கலி ஸ்டேபிள். கெமிக்கலி ஸ்டேபிள்னா இட் டசன் ரியாக்ட் வித் எனி அதர் எலக்ட்ரிக்கல் காம்போனன்ஸ். ஓகே, ஸோ நான் இன்ஃப்ளேமபிள், ஸோ நோ ரிஸ்க் ஆஃப் ஃபயர் ஆர் எக்ஸ்ப்ளோஷன். அதுமாதிரி அதோட டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் வந்து ஏரோட பல மடங்கு அதிகம். ஸோ இட் ஹேஸ் அ வெரி குட் டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வி ஆர் யூசிங் எஸ்எஸ்சிக்ஸ் ஆஸ் அ இன்சுலேட்டிங் மெட்டீரியல் ஃபார் கேஸ் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷன் ஆர் இன்டோர் சப்ஸ்டேஷன். ஓகே, ஸோ அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் அவுட்டோர் சப்ஸ்டேஷன் இன்டோர் சப்ஸ்டேஷன் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அப்போது என்ன, அதுக்கப்புறம் வோல்டேஜ் லெவலை பொறுத்து சப்ஸ்டேஷன் எப்படி கேட்டகரி பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஸோ தட் இஸ் அது ஏசி ட்ரான்ஸ்மிஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஏசி சப்ஸ்டேஷனாக இருந்துச்சு அப்படின்னா இஹெச்வி, தட் இஸ் எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ். ஹை வோல்டேஜ் எம்விங்கிறது மீடியம் வோல்டேஜ், லோ வோல்டேஜ். ஓகே, ஸோ இதோட வோல்டேஜ் ரேஞ்ச்லாம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் சப்ஸ்டேஷனாக என்னென்னு பார்த்தோம், அடுத்து பஸ் பார் என்ன பார்த்தோம். பஸ் பார்ங்கிறது இட் இஸ் அ காமன் ஜங்ஷன் தட் கனெக்ட் தி இன்கமிங் சர்க்யூட் அண்ட் தி அவுட் கோயிங் சர்க்யூட். ஓகே, ஸோ ஓகே, ஸோ இதுக்கப்புறம் உள்ள ரிமைனிங் டாபிக்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ லெக்சரில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.